ஹாய் நரசிஷாம், ஷாவை சொல்குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சுச்சி அவர்கள், கார்த்திக் குமார் அவருடைய எக்ஸ் ஹஸ்பண்ட், அவங்கள பற்றி ஒரு சில விஷயங்கள் கிளிகிளிகிளிகளையும் கிழிச்சிருக்காங்க. அதை பற்றி அதனுடைய பின்னணி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். பார்ட்டிஸ், அதுவும் செலிபிரிட்டிஸ் நடத்தக்கூடிய பார்ட்டிஸில் இப்படியெல்லாம் நடக்குமாயா, இப்படியெல்லாம் ப்ராங்க் பண்ணுவாங்களையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல், இந்த வீடியோ இப்போ தேவையா, அது நாட்டுக்கு முக்கியமா அப்படின்னு ஒரு சிலர் வந்து கேட்பாங்க. இந்த வீடியோ முடியும் போது எல்லாருக்கும் கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம், ஆமல இது உண்மைதானே, இதை நானும் பண்ணிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கனெக்ட் ஆகும். அதற்காக தான் இந்த வீடியோவை முக்கியமாக வந்து பண்ணுறோம். சரிங்களா, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, குக்கே எஃப்எம்ல நல்ல நல்ல புக்கெல்லாம் வந்து நம்ம ரெஃபர் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் ஹிடன் சீக்ரெட் ஆஃப் டார்க் சைக்காலஜி அப்படின்ற புக்கு, ஒரு மனுஷனுடைய சைக்காலஜியை வச்சு எப்படி அந்த மனிதனை வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறது, ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒரு பாஸாக மாறுறது, இப்படி நிறைய விஷயங்களை இந்த சைக்காலஜி புக்கு வந்து தமிழில் உங்களுக்காக சொல்லித்தருது. எவ்ரிடே மார்னிங் எந்திரிச்சு நான் ஒரு 10-15 நிமிஷம் குக்கி எஃப்எம்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை கேட்டு தான் என் டேவே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். வேற லெவல் இன்ஸ்பைரிங்காக இருக்குது. நீங்களும் குக்கி எஃப்எம்ல புதுசாக இப்போ என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, 1 வீக் ஃப்ரீயாகவே குக்கி எஃப்எம்ல இருக்கக்கூடிய எல்லா புக்கையும் நீங்கள் வந்து கேட்கலாம். உங்கள் அக்கௌண்ட்லேருந்து 7 ரூபா எடுத்துருவாங்க, கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த 7 ரூபாயும் ரிட்டர்ன் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து வந்துடும். ஸோ ஒரு வாரம் கழிச்சு ஆட்டோ பே முறையில் மாதம் 99 ரூபா சப்ஸ்கிரிப்ஷன் வந்து எடுத்துக்கொள்ளப்படும். உங்களுக்கு ஒரு வேளை எப்பயாவது குக்கி எஃப்எம் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அந்த ஆட்டோ பேவை உடனடியாக நீங்கள் வந்து டீஆக்டிவேட் பண்ணிடலாம். குக்கி எஃப்எம் ஆப்பினுடைய லிங்க் பின் டாப்லேயே வச்சிருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வச்சிருக்கேன், உடனடியாக டவுன்லோட் பண்ணுங்கள். நீங்களும் மிர்ச்சியில் தானே ஒர்க் பண்ணிங்க ஷா, சுவிட்ச் இப்படி ஒன்று பண்ணியிருக்காங்களே, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பேர் இன்ஸ்டாவில் அப்புறம் மெயிலில் கமெண்ட்ஸ்லாம் அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அவங்களுடைய இன்டர்வியூ ஒரு 50 நிமிஷம் இன்டர்வியூ பார்த்தேன், 19 நிமிஷம் பார்த்தேன், 18 நிமிஷம் பார்த்தேன். பார்த்ததுக்கப்புறம் இது ஒரு சென்சிட்டிவான டாபிக், கரெக்டாக வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்து தோணுச்சு. அந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, அவங்களுடைய வலி, கோபம், ஆதங்கம், ஒரு சில இடங்களில் சின்னதாக ஒரு ரிவெஞ்ச் மோடு, இது எல்லாம் கலந்து ஒரு பெண்ணினுடைய டிப்ரெஷனோட சேர்ந்து ஒரு இன்டர்வியூவாக வெளியே வந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு இன்டர்வியூவாக தான் இது வந்து இருந்தது. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் ஒரு சில ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து நம்ம நேரில் போய் பார்க்கும்போது வந்து பேசுவாங்க, சொல்லுவாங்க. ஆனால் அவங்க இப்படி ஓப்பனாக சொல்கிறது அப்படின்றது நிறைய நேரங்களில் நடக்காது. ஓப்பனாக நிறைய விஷயங்களை பேசியிருக்காங்களோ அப்படின்ற ஆங்கிள்லேயே வந்து தோணுச்சு. சரிங்களா, அந்த இன்டர்வியூவில் அவங்க வந்து செலிபிரிட்டிஸை மட்டும் சொல்லலைங்க, அவங்களுடைய சமுதாய கோபமும் அந்த இன்டர்வியூவில் ஒரு சிலது வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு. என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்களை பூமர் பூமர்ன்றீங்க, சரிப்பா நீங்கள் கிரிஞ்சு பூமர்லாம் சொல்கிறீங்கல்ல, நாங்கள் பூமர் அப்படின்னா யூடியூப்பை ஸ்டார்ட் பண்ணது ஒரு பூமர் தான், யூடியூப்பை பார்க்காதீங்க. இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணது ஒரு பூமர் தான், இன்ஸ்டாகிராமை பார்க்காதீங்க. அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் ஐஃபோன் கண்டுபிடிச்சது ஒரு பூமர் தான், நீங்கள் ஐஃபோனை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான கோபமும் அவங்கள சுற்றி நடக்கிற நிறையா கோபங்களுடைய வெளிப்பாடாகவும் அந்த இன்டர்வியூ வந்து இருந்தது. சரிங்களா, அவங்க இன்டர்வியூவில் சொன்ன ஒரு சில விஷயங்களை சொல்கிறதுக்கு முன்னாடி, நிறைய 2K Kids வந்து நம்ம வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க, சுவிட்சினா யாருன்னு தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறேன். அவங்க வந்து ஹிந்துவில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்க. 2003 அப்போ தான் வந்து ஒரு மே மாதம் வந்து சூரியன் எஃப்எம் மிர்ச்சி ரெண்டுமே வந்து வந்துச்சு. நானும் மிர்ச்சியில் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்க என்னுடைய சீனியர், அவங்க ஒர்க் பண்ணும்போது நான் ஒர்க் பண்ணல, அதுக்கப்புறம் தான் நான் ஜாயின் பண்ணேன். ஸோ அப்படி 2003 ஜாயின் பண்ணும்போது சுவிட்சி அவங்க வந்து ஹிந்துவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு பிளேபேக் சிங்கராகவும் இருந்தாங்க, அப்பப்போ பாடிட்டு இருந்தாங்க. அப்படி பாடும்போது அவங்களுக்கு ஒரு ரேடியோவில் வேலை, ரேடியோன்றது அப்போ புது உற்சாக வந்துச்சு. அதுக்கு முன்னாடி பழைய காலத்தில் ஆல் இந்தியா ரேடியோலாம் இருந்தாலும் திருதிப்புடி டிவிலாம் வந்ததுக்கப்புறம் மறுபடியும் ரேடியோன்னு ஒன்று வருது. அப்படி ரேடியோ வரும்போது ஃபஸ்ட்டு ரேடியோவில் கேட்டுகிட்டு இருந்தாங்க, அப்புறம் 50 ரூபா ரேடியோ, 100 ரூபா ரேடியோ அப்படின்னு மாதிரி, அப்புறம் ஃபோனில் நோக்கியோலலாம் ரேடியோ வந்த சமயம், ரேடியோ பீக்கில் இருந்த சமயம் சுவிட்சி அவர்கள் ப்ரொடியூசராக தான் ஜாயின் பண்ணாங்க. ரேடியோ சேனலுடைய லான்ச்சுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நைட் ஷோ, இந்த லவ் ரிலேட்டடான ஷோ, அவங்க வாய்ஸ் நல்லாயிருக்கு, லவ் ரிலேட்டடான ஷோ பண்ணட்டும்னு சொல்லிட்டு லவ் ரிலேட்டடான ஷோ தான் பண்ண ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் லான்ச் பண்ணி ரேடியோ மிச்சின்னா மார்னிங் ஷோ 7 to 11 பத்து எறிகிற ஒரு ஹலோ சென்னை அப்படின்ற ஒரு ஷோ, அது வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்கில் ஒரு ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய, கான்ட்ரவர்சியாக இருக்கக்கூடிய எல்லா டாப்பிக்கும் எடுக்கக்கூடியவங்க, ரொம்ப போல்டாக பேசக்கூடிய ஒரு ஆள். அது மட்டும் இல்லாமல் நான் எங்களோட சீனியர்ஸ்லாம் பேசுவாங்க, அப்போ கேள்விப்பட்டிருக்கேன், 22,000 ரூபாய் சேலரியிலேருந்து ஆரம்பித்து டக்குன்னு 1 இயருக்குள்ளேயே 1,00,000 ரூபாய் சேலரி, நான் சொல்கிறது வந்து அரௌண்டு 2004-05 ரேடியோவில் பேசுறதுக்கு தமிழில், எப்படி வந்து ராஜ்கிரண் அவர்கள் வந்து 1 கோடி சம்பளம் வாங்கினார் சினிமாவில் அப்படின்றது பேசப்படுமோ, அதே மாதிரி ஃபஸ்ட்டு தமிழ் ரேடியோ ஸ்டேஷனில் 1,00,000 ரூபாய் சேலரி வாங்கினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சி. அதுக்கப்புறம் அவங்களுக்கு 2005 ஒரு ஆஃபர் கிடைக்கும், மிர்ச்சியிலேருந்து டக்குன்னு ஜம்ப் பண்ணி ரேடியோ ஒன் போவாங்க. அங்கேருந்து ரேடியோ ஒன் ஜாயின் பண்ணும்போது 2,00,000 ரூபாய் சேலரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாறினாங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்றது உங்களுக்கு போக புரியும். அதுக்கப்புறம் ஹலோ எஃப்எம்லேயும் சில காலங்கள் வந்து ரேடியோ ஜக்கியா மார்னிங் ஷோ வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அதே நேரத்தில் அந்த ரேடியோ ஒன் மிர்ச்சியெல்லாம் இருக்கும்போது மன்மதன் படத்தில் வந்து என்ன சமயத்திலேன்னு ஒரு பாட்டு, அவங்க வந்து சிம்புவோட பாடி பெரிய ஹிட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் எஸ்கியூஸ் மீ கந்தசாமியிலேருந்து ஆரம்பித்து நிறையா அங்கங்கே டப்பிங் பேசுறது, இப்படி கெரியரில்
ஆர்ஜேவா மட்டும் இல்லாமல் சிங்கராகவும் பீக்கில் இருந்தாங்க. அப்புறம் ஸ்டேஜ் ஷோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது பண்ணுவாங்க. அப்போயே வந்து 1 lakh சார்ஜ் பண்ணுற ஒரு ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. எல்லாரும் ஃபார்மலாக, அதுக்கு முன்னாடி வந்து ஃபார்மலாக பண்ணிகிட்டு இருக்கிற இதில் வந்து உடச்சி ஜாலியாக பேசுறது, கேஷுவலாக பேசுறது, அப்படி பாடிக்கிட்டே ஆங்கரிங் பண்ணுறது ஸ்டேஜில், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டேஜ் ஷோ ஈவெண்ட்ஸ்லாம் வரும் பார்த்திங்கன்னா, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்த ஒரு ஆள். அப்போ 2003 ஆரம்பித்து ஒரு 2010-11 வரைக்கும் பீக்கில் இருந்து ஒரு கேரக்டர், மீடியாலேயும் சரி, பர்டிகுலராக ரேடியோலேயும் சரி, அதுக்கப்புறம் மியூசிக் இண்டஸ்ட்ரியிலையும் சரி, ஸ்டேஜ் ஷோஸ்லேயும் சரி, இப்படிப்பட்ட ஒரு கேரக்டர், ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. அவங்களுக்கு 2017 ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்குது. சுவிட்சி லீக்குன்னு ஒரு விஷயம் ட்விட்டரில் ஒரு 4.5 lakh ஃபாலோவர் இருக்கிற இடத்துல இருந்து சுவிட்சி லீக்கில் நிறைய பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் அப்படி நிறையா பேருடைய அந்த அந்தரங்க ஃபோட்டோஸ்லேருந்து ஆரம்பித்து எல்லாமே இவங்களுடைய ட்விட்டர் அக்கௌண்ட்லேருந்து வெளியே வர ஆரம்பிக்குது. வெளியே வரும்போது ஒரு பரபரப்பு, அதுக்கப்புறம் சுவிட்சின்றவங்களே காணோம் அப்படின்ற மாதிரி ஆகி அதுக்கப்புறம் பிக் பாஸில் தான் வந்தாங்க. இடையில வந்து ரேடியோ முடிச்சுலையும் ஆர்ஜியமாக மறுபடியும் ஜாயின் பண்ணாங்க. இந்த சாத்தாங்குளம் இஷ்யூ பற்றி கூட இங்கிலீஷில் பேசி அதுவும் பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு சரிங்களா. இவங்க தான் சுவிட்சி. சுவிட்சியோட ஹஸ்பண்ட் அவர்கள் கார்த்திக், அவர் ஒரு பெரிய ஸ்டேஜ் பிளேயர், அது மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாலேயே நடிச்சிருக்காரு. அவங்களுக்கும் சுவிட்சிக்கும் ஆரம்பத்திலிருந்தே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அப்படின்றது நிறையா இருந்திருக்கு. அதுலேயும் பர்டிகுலராக செகண்ட் இயர் மேரேஜ் ஆகி 2வது வருஷத்துலேயே அவருக்கு பெண்ணை விட ஆண்களை பிடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சிருந்ததாக சுவிட்சி அவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில ஆண்டுகள் போயிட்டுருக்கு, போயிட்டு இருந்தாலும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் போயிட்டுருக்கு, குழந்தை அப்படின்றதும் இல்லாமல் போயிட்டுருக்கு. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கார்த்திக் போகக்கூடிய பார்ட்டிஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பார்ட்டிஸில் எல்லாமே வந்து வித்தியாசமாக நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க, நிறைய வந்து ப்ராங்க்லாம் வந்து பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சம்மர் படம் பார்த்துருந்தீங்கன்னா, சம்மர் படம் வந்து விஷாலுடைய படம், அந்த படத்தில் பெரிய பெரிய பணக்காரங்களாக இருப்பாங்க, காசு வச்சுருப்பாங்க, நிறையா வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹியூமன், நம்ம வந்து நார்மலாக ப்ராங்க் அப்படின்றது ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் விளையாண்டுருப்போம், இல்லை வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ப்ராங்க்ன்றது பார்த்துருப்போம். பெரிய பெரிய பணக்காரங்களாம் ஒரு 2 பேருடைய இமோஷனில் விளையாடுவாங்க. ஒரு பொண்ணை ஒரு பையனை லவ் பண்ண வச்சு அவனுடைய இமோஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேமராவில் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி சம்மர் படத்தில் வந்து வரும். இந்த மாதிரி ப்ராங்க்ஸுடைய ஒரு பேட்டர்னில் இவங்க பார்ட்டிஸில் வந்து பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி டேரிங் வந்து வரும்போது, ஒரு பெரிய இப்போ பெரிய பெரிய ஆக்டர் இருக்காங்க, பெரிய பெரிய டேரக்டர் இருக்காங்க, அவங்க வீட்டிலலாம் போய் பார்ட்டிஸ் நடக்கும்போது, மொட்டை மாடியில் ஒரு பார்ட்டிஸ் நடக்கும், ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒரு பார்ட்டி நடக்கும், அங்கேயும் ஒரு சில டேரிங்லாம் நடக்கும். ஸோ அவன் மொபைல் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க செக் பண்ணுவாங்க, அந்த ஃபோட்டோஸை பார்ப்பாங்க, அந்த ஃபோட்டோஸை வச்சு யாருக்காவது வாட்ஸ்அப் பண்ணுறது. உதாரணத்துக்கு வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, த்ரிஷா வந்து என்ன டேர் கொடுத்தாலும் பண்ணிடுவாங்க. ஸோ த்ரிஷா அதை வந்து பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபுல் டக்கரு, டக்கரு அப்படின்றது சரக்கு மட்டும் கிடையாது, ஒரு சில வேறு விதமான வஸ்துக்கள், இதெல்லாம் எடுக்கும்போது 24 hours 48 hours ஒரே மாதிரியான படங்களை பார்க்கறது. இப்படி அவங்க பண்ணும்போது ஒரு நாள் ஃபுல் மப்பில் கார்த்திக் குமார்னுக்கோ இவங்கெல்லாம் சேர்ந்து நம்ம சோசியல் மீடியாவில் ஒரு ப்ராங்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு எந்த சோசியல் மீடியா ஹேண்டில் வேணும் அப்படின்னு சொல்லும்போது சுவிட்சி, அப்போ எனக்கும் அவருக்கும் ஒரு டைவர்ஸ் ஃபீல்டில் இருந்தோம் நாங்கள் அந்த டைமில், என்னோட பாஸ்வேர்டை வச்சு சுவிச்சி லீக் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே, ஸோ இப்படி ஃபோட்டோஸ்லாம் போட்டு எல்லாம் பண்ணி முடிச்சு, ஏன்னா அவங்க யாருமே வந்து தண்ணியிலே இல்லை, இதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க ஜாலிக்கு ஃபன்னுக்கு ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா ஒரு பணக்கார கும்பலின் ப்ராங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் வந்து இவ்வளோ நாட்களுக்கு அப்புறம் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரு விஷயங்கள்லாம் வந்து சொல்கிறாங்க, எப்பா எனக்கு அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் ஒரு கொஞ்ச நாள் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போய் கோயில் கோயிலாக போய் அழுதுட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் குக்கிங்லாம் கற்றுக்கிட்டு இருந்தேன், இப்போ எனக்கு ஒரு தைரியம் வந்துச்சு, என்னன்னா பரவாயில்லடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாவுமே போட்டு உடைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஸோ இவங்க பேசுறதுல கோபம், வலி, டிப்ரெஷன், ஒரு ரிவெஞ்ச் மோடு, இது எல்லாம் கலந்து அந்த இன்டர்வியூவில் வந்து வருது சரிங்களா. அதை மைண்டில் வச்சுப்போம். இதில் ரொம்ப பர்டிகுலராக என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ரீசன் டேஸ்ன்னு இல்லைங்க, எப்பயுமே மனிதனுடைய மனதுக்கு இந்த காசிப் அப்படின்ற ஒரு விஷயத்தை, இந்த ஒரு ஆங்கிளில் நான் ஏதோ ஒரு வீடியோ பண்ணணும்னு நினச்சேன், இந்த காசிப்பை போய் போய் பார்க்கணும், காசிப் பேசணும், காசிப் பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்றது ஏன் தோணுது. இது வந்து ஆஃபீஸ்லேயும் நடக்கும், ஆஃபீஸில் இன்னொரு கொலீகை பற்றி காசிப் பேசுறது அப்படின்றது, வீடுகளில் உறவினர்களுக்கு ஃபோன் பண்ணி ஒரு அக்கா வந்து அக்காவுக்கு ஃபோன் பண்ணி இன்னொரு அக்காவை பற்றி பேசுறது, ஒரு அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி தம்பியை பற்றி பேசுறது, இப்படின்ற மாதிரி நடக்குது, மாமாவை பற்றி பேசுறது, பெரியப்பா பற்றி பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காசிப், இந்த காசிப்பினுடைய சைக்காலஜி ஒரு 7 points இந்த வீடியோவோட சேர்த்து ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன். பாயிண்ட் நம்பர் 1, காசிப் இப்போ ஒரு ஆஃபீஸ்லேயே வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, அப்படி காசிப் பேசும்போது பெரும்பாலும் ஒரு எக்ஸை பற்றி காசிப் பேசுகிறாங்க ஒய்கிட்ட போய் அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸை பற்றி ஒய்கிட்ட போய் காசிப் பேசும்போது அந்த ஒய்க்கும் எக்ஸு பிடிக்காமல் இருக்கணும், பிடிக்காமல் இருக்கிறவங்களா பார்த்து தான் பேச ஆரம்பிப்பாங்களாம். அப்படி பேச ஆரம்பிக்கும் போது இவங்க ஒரு நெகட்டிவ் சொல்ல, அவங்களோட நெகட்டிவ் சொல்ல, இந்த நெகட்டிவ் பல்கி பெருகாகி இவங்களுக்கு ஒரு ஆனந்தம் உள்ளுக்குள்ளே ஏற்படுமா, அவங்களுக்கு ஒரு ஆனந்தம் ஏற்படுமா, இப்படி தான் வந்து காசிப் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஸ்டார்ட் அப் ஆகி பீக் அடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. காலேஜ் பீரியட்லையாக இருந்தாலும் சரி, ஒரு ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, காசிப் பேச ஆரம்பித்து தான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே பயங்கரமாக டெவலப் ஆகும்.
என்னடா சொல்கிற காசிப் பேசி இப்படிடா பயங்கரமான ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு கேரக்டரை பற்றி காசிப் பேசும்போது ரெண்டு கேரக்டர் பேசிக்கிதுன்னா இவங்க என்ன நினைப்பாங்கன்னா, என்னடா அவனை பற்றி நம்மக்கிட்ட இப்படி வந்து காசி பேசுகிறானே இவன், ஃப்யூச்சரில் நம்மளை பற்றி பேச மாட்டானா, அப்படி பேசும்போது அவங்க என்ன நினைப்பாங்களாம், சே என்கிட்ட நம்பி சொல்கிறான், என்கிட்ட ட்ரஸ்ட்டாக சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த காசிப் அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அந்த ரிலேஷன்ஷிப் இருக்குது பார்த்திங்களா, ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்திங்களா, அதை வந்து பயங்கரமாக க்ரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்பிக்கையையும் க்ரியேட் பண்ணும் ஒரு மனிதர்கிடையில். ஆனால் நம்ம யோசித்து பார்த்தோம்னா, டீப்பாக கொஞ்சம் அறிவுபூர்வமாக யோசித்து பார்த்தோன்னா, ஏ இவன் அவங்கள பற்றியே பேசுகிறான், அவங்க கூட பழகிட்டு நம்மளை பற்றி பேச மாட்டானான்னு தான் தோணும். ஆனால் நம்ம மைண்டு அப்படி தோண விடாதுன்னு சொல்கிறாங்க. ஏய் எனக்கே விபத்து அடிக்கலான்னு பார்த்தல நீ. நமக்கு யாராவது ஒரு பொருள் சாப்பிட ஃப்ரீயாக வாங்கி தராங்க, இல்லை அவங்க பில் பே பண்ணுறாங்கன்னா எப்பயுமே ஒரு ஹாப்பினஸ் வந்து வருமா? அதே மாதிரியான ஒரு ஹாப்பினஸ், ஒரு ஹாப்பி ஹார்மோன் வந்து காசிப் பேசும்போதும் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அதனால தான் காசிப் பேசுகிறத பார்க்க செய்கிறாங்க மக்கள். பேசும்போது வந்து கூட சேர்ந்து பேசுறதும் பிடிக்க ஆரம்பிக்குது. அது வந்து எந்த உணவுக்கு வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா, காசிப் அப்படின்றது பாப்கார்ன் சாப்பிட்ற மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ பாப்கார்ன் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வந்து வேணான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கவங்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்கன்னா அந்த ஸ்மெல்லை பார்த்து டக்குன்னு நம்மளும் வாங்கிட்டு வரணும்னு தோணும், இல்லைனா நம்மளும் டக்குன்னு எடுத்து சாப்பிடணும்னு தோணும். அந்த மாதிரி தான் ஒரு ரெண்டு பேர் காசிப் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னா, அது லைட்டாக காதலி கேட்டுச்சுன்னா நம்மளும் இன்டெரக்டாக வந்து ஜாயின் பண்ணிப்போம். ஸோ காசிப் அப்படின்றது பாப்கார்ன் சாப்பிட்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க காசிப் அதிகமாக பேசுவாங்க. தங்க மேலே வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருக்கும்போது இன்னொருத்தவங்களை பற்றி காசிப் பேசும்போதும் இன்னொருத்தவங்களுடைய காசிப்பை பார்க்கும்போது, அவன் அப்படி இருக்கானா, அவன் அப்படியா, அவன் லைஃப்பில் இப்படி இருக்கா, அப்பாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கரண்ட் போயிடுச்சா, அப்பாடா எனக்கு சந்தோஷம் அப்படின்ற ஒரு ஃபீல். இன்டைரக்டாக ஒரு டெம்பரவரி ரிலீஃப்காகவும் இந்த காசிப் பேசுகிறத பார்க்குறது அப்படின்றதும் பேசுறதுன்றதும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. சினிமாவில் இந்த காசிப் அப்படின்றது முதல்ல எப்படி வந்ததுன்னு சொல்கிறாங்கன்னா, இது வந்து இந்தி சினிமாவில் தான் வந்திருக்கு. அப்படி வந்ததுன்றது ஒரு ஜேர்னலிஸ்ட் அவரே ஆசைப்பட்டு எழுதுனது கிடையாது. ஆர்டிஸ்ட் வந்து அவங்கள பற்றி கிசு கிசு எழுதுங்கன்னு சொல்லி காசு கொடுத்து எழுத சொல்லி தான் ஃபஸ்ட்டு இந்த காசிப்புன்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பாசிட்டிவை விட நெகட்டிவ் வந்து ரொம்ப ஈஸியாக ஷேர் ஆகும், ஸ்ப்ரெட் ஆகும், மக்கள் பார்ப்பாங்க, கவனிப்பாங்க, அப்போ நம்ம பேர் வந்து பெருசாக தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மெயினாக ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து அவங்கள காசு கொடுத்து கிசு கிசு எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேர்னலிஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க நெகட்டிவாக எழுதும் போது ஏ நல்லா எழுதுறப்பா சூப்பர்ண அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுக்கறது அப்படின்றது ஹிந்தி கல்ச்சர்லேருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் தமிழில் கிசு கிசு அப்படின்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகப்பட்டது. ஸோ காசு கொடுத்து ஃபஸ்ட்டு ஆக்டர் ஆக்ட்ரஸால தான் இந்த காசிப் அப்படின்ற ஒரு விஷயம் சினிமா இண்டஸ்ட்ரியில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காசிப் அப்படின்றது என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, கேன்சர் செல்லு மாதிரி. ஃபஸ்ட்டு ஃபோனில் பேசும்போது, நேரில் பேசும்போது, காசிப் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த காசிப் பேசாமல் ஒருத்தவங்களை பார்த்தாலே இன்னொருத்தவங்களை பற்றி காசிப் பேசணும்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக நமக்கு தோண ஆரம்பிச்சிடும். அது ஒரு கேன்சர் செல் மாதிரின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காசிப் ஏற்படும் போது இன்டைரக்டாக சைக்காலஜிக்கலாகவே உங்களுக்கு ஓவர் திங்கிங் ஏற்படும்னு சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்னா, ஒரு பர்சனை பார்க்கும்போது ஆஃபீஸில் நீங்கள் காசிப் நிறையா பேசுகிறீங்க அப்படின்னா, ஒரு பர்சனை பார்க்கும்போது பாரு லேட்டாக வர்றா, லேட்டாக போகிறான், இவன் ட்ரெஸ்ஸு சரியில்லை, இவன் ஏன் அவங்ககிட்ட பேசுகிறா, இப்படி சொல்லிட்டு ஒருத்தவங்களை நீங்கள் 24/7 ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாகும், இன்டைரக்டாக டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் அதிகமாகும். காசிப் அப்படின்றது ஃப்ரெண்ட்ஷிப்பில் ஆரம்பித்து காசிப் அப்படின்றது உங்களுக்கு ஓவர் திங்கிங்கையும் டிப்ரெஷனையும் கூட க்ரியேட் பண்ணும். இல்லை நீங்கள் ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தீங்கனாலும் காசிப் பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைக்காலஜிக்கலாக சொல்லப்படுது. இந்த 7 பாயிண்ட்ல நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஃபோனில் நீங்களே உங்களை அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு வந்து காசிப் பேசுவீங்க, பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அனலைஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த பாயிண்ட் ரொம்ப கனெக்ட் ஆச்சுன்றதையும் கீழே கமெண்ட் மூலமா தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோவை பேசுறது மூலமா இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லிடணும் அப்படின்னு நினச்சேன், அதுக்காக தான் சொன்னேன். ஏன்னா காசிப் அப்படின்றது பழக்கம், போதைக்கு அடிமையாவது மட்டும் பழக்கம் கிடையாது, பழக்கத்துக்கு அடிமையாவதும் போதை தான். தேங்க்ஸ் ஸோ மச்.